இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபசி மேத்தமேட்டிக்ஸ் இந்த பேப்பர் அப்போ தான் வந்து நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபசி மேத்தமேட்டிக்ஸில் நம்ம சிலபஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து கிறிஸ்ப் செட், ஃபசி செட்ஸ், இதை பற்றி பேசிக்ஸாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபசி செட்ஸோட பேசிக் டைப்ஸ் என்ன, இதனோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, அப்புறம் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாராடிஜிம் ஷிஃப்ட். ஸோ இதை பற்றி ஃபஸ்ட் யூனிட்டில் பார்ப்போம். செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா கட்ஸு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபசி செட்ஸ், எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல் ஃபார் ஃபசி செட்ஸ், இதை பற்றி பார்ப்போம். ஸோ தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் வந்து ஃபசி செட் ஆப்ரேஷன், ஃபசி காம்ப்ளிமெண்ட், ஃபசி இன்டர்செக்ஷன் டி நார்ம்ஸ், ஃபசி யூனியன் டி கோ நார்ம்ஸ், காம்பினேஷன் ஆஃப் ஆப்ரேஷன், அக்ரிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ இதை பற்றி பார்ப்போம். ஸோ தேர்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஃபோர்த் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபசி நம்பர்ஸ், லிங்குவிஸ்டிக் வேரியபிள், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் இன்டர்வெல்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபசி நம்பர்ஸ், லேட்டிஸ் ஆஃப் ஃபசி நம்பர்ஸ் அண்ட் ஃபசி ஈக்குவேஷன்ஸ், இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபிஃப்த் யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபசி டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம், இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம், மல்டி பர்சன் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ், இதை பார்த்துட்டு ஃபசி லீனியர் ப்ரோக்ராமிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம என்ன புக்கை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஜார்ஜ் ஜே கிளிர் அண்ட் போபோ யுவாங் அப்படிங்கிறவங்க எழுதின ஃபசி செட்ஸ் அண்ட் ஃபசி லாஜிக் தியரி, இந்த புக்கை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். பிரிண்டிஸ் ஹால் ஆஃப் இந்தியா இந்த எடிஷன், 2002 எடிஷன், இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து மெயின் கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்ஸாக வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இதுக்கு வந்து செட் அப்படின்னா வந்து நமக்கு என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ செட்டுகள், செட் தியரி பற்றி நம்ம பேசிக்ஸாக நிறையவே வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த செட்டை வச்சுட்டு நம்ம படித்தது எல்லாமே தான் வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து கிறிஸ்ப் செட் அப்படின்ட்டு வரும். அதாவது இது வரைக்கும் நம்ம படித்தது எல்லாமே வந்து சாதாரணமாக உள்ளது, பேசிக்காக உள்ளது தான் வந்து நம்ம கிறிஸ்ப் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏங்கிற பர்சன் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஏ அப்படிங்கிற இந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு நம்ம வந்து சாக்லேட் பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்டால் அவங்க வந்து ஒன்று எஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அல்லது நோ பிடிக்காது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை மாதிரி எஸ் ஆர் நோட் குவெஸ்டின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடியது தான் வந்து கிறிஸ்ப் அப்படின்ட்டு. ஸோ எல்லா சிச்சுவேஷன்லேயுமே வந்து இந்த எஸ் ஆர் நோ ஆன்சர் வந்து அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்ட்டு பார்த்தா வந்து அதுக்கு வந்து சில ஃபால்சிட்டி கண்டிஷன்ஸ் வந்துச்சு. ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயுமே வந்து எஸ் ஆர் நோ குவெஸ்டின்ஸை மட்டும் நம்ம ஏற்றுக்கக்கூடிய மாதிரி வரலை. ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷன் அப்படின்னா, இப்போ இதே சாக்லேட்டே எடுத்துக்கிட்டாலும், ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. யாருமே வந்து ஸ்வீட்டே சாப்பிட மாட்டாங்க அப்படின்னும் வந்து சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சமாக எடுக்கிறவங்க இருப்பாங்க, கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறவங்க இருப்பாங்க, ரொம்ப அதிகமாக எடுக்கிறவங்களும் வந்து இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணுறது? ஸோ அது வந்து ஒரு குவெஸ்டின் வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாங்க. ஸோ ஏங்கிற பர்சனுக்கு வந்து ஸ்வீட்டு வந்து கொஞ்சமாக ஒரு 30% வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். பி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க. ஸோ பிங்கிற பர்சனுக்கு ஸ்வீட்ஸ் வந்து ஒரு 60% வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். சி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து இருக்கிறாங்க. ஸோ சிங்கிற பர்சனுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ இவங்கக்கிட்டனா போய் நம்ம ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னோம், பிடிக்குமா அப்படின்ட்டு கேட்டால் அவங்களால எஸ் சொல்ல முடியுமா வந்து, இல்லை நோ சொல்ல முடியுமா? ஸோ குறைஞ்ச கம்மி 30% அப்படின்னாலும் ஸ்வீட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எஸ் தான் வந்து சொல்ல போகிறாங்க, பிடிக்கும். பட் நம்ம அவங்கள வந்து பர்டிகுலரைஸ் பண்ண முடியாது, இவங்கள வந்து ஜென்ரலைஸ் தான் வந்து பண்ண முடியும். ஸ்வீட்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு ஜென்ரலைஸ் தான் பண்ண முடியுமே தவிர எவ்வளோ பிடிக்கும் வந்து பர்டிகுலரைஸ் வந்து பண்ண முடியாது கிறிஸ்பை பொறுத்தவரையில். ஸோ அப்போ பர்டிகுலரைஸ் பண்ணுறதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து உருவான ஒரு கான்செப்ட் தான் வந்து ஃபசி அப்படிங்கிற கான்செப்ட்.
ஸோ இப்போ ஏங்குற பர்சனுக்கு வந்து 30% வந்து ஸ்வீட் வந்து பிடிக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே அது எதில் நம்ம டினோட் பண்ணுவோம்னா 30/100 அப்படின்ட்டு தான் வந்து போடுவோமா. ஸோ 30/100 அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து 0.3 அப்படின்ட்டு கிடைக்குமா. பீங்கிற பர்சனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட்ஸ் வந்து 60% வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா. ஸோ 60% அப்படின்னாலே 60/100 அப்படின்ட்டு போடுவோமா. இதை வந்து 0.6 அப்படின்ட்டு சொல்லலாமா. அதை மாதிரி சி அப்படிங்கிற பர்சனுக்கு வந்து ஸ்வீட்ஸ் வந்து 90% பிடிக்கும்னு சொல்லியிருந்தோமா. இதை வந்து 90/100 அப்படின்ட்டு போடும்போது வந்து 0.9 அப்படின்ட்டு கிடைக்குமா. அப்போ ஏங்கிற பர்சனுக்கு வந்து 0.3 அப்படின்ட்டு வருது. பீங்கிற பர்சனுக்கு வந்து 0.6 அப்படின்ட்டு வருது. சிங்கிற பர்சனுக்கு வந்து 0.9 அப்படின்ட்டு வருது. ஸோ ஜென்ரலாக பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் அப்படின்னாலே மார்க்கு பர்சன்டேஜ் இல்லை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹண்ட்ரடுக்கு தான் வந்து டேக் ஓவர் பண்ணுவோம். மேக்ஸிமம் வேல்யூ 100 தான் வந்து கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 100 கொடுக்கும்போது அந்த 100-ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா வந்து 1. ஸோ அதை மாதிரி மினிமமாக கொடுக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு தெரியும்னா வந்து 0 அப்படின்ட்டு தெரியும். ஸோ அப்போ இதனோட மினிமம் வேல்யூ 0, மேக்ஸிமம் வேல்யூ 1. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து ஃபசி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஏன் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1 கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளால் 0 வேல்யூவையும் அசைன் பண்ண முடியும், 1 வேல்யூவையும் வந்து அசைன் பண்ண முடியும். அப்போ 0, 1 வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் க்ளோஸ்ட் இன்டர்வல். சிமிலர்லி 100 தான் வந்து நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம 1 அப்படின்ட்டு கொடுப்போம். ஸோ அப்போ 0 1 எந்த வேல்யூ வேணாலும் வந்து நம்மளால் அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போது இதே ஸ்வீட்ஸே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 6 கிட்ட நம்ம சர்வே எடுக்கிறோம், உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட்ஸ் வந்து பிடிக்கு, எவ்வளோ தூரம் ஸ்வீட்ஸ் வந்து பிடிக்குது அப்படின்ட்டு. ஸோ ஏங்கிற பர்சனுக்கு 0.3% பிடிக்கலாம், பீங்கிற பர்சனுக்கு 0.45% பிடிக்கலாம், சிங்கிற பர்சனுக்கு வந்து 0.06% வந்து பிடிக்கலாம் பாயிண்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து 0.7 இருக்கலாம், இவங்களுக்கு வந்து 0.95 இருக்கலாம், இவங்களுக்கு வந்து 0.01 கூட இருக்கலாம். ஸோ 0-1 இதை மாதிரி நம்ம வேல்யூஸை வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பர்டிகுலராக வந்து ஒரு வேல்யூஸை வந்து நம்ம கொடுக்கறதுனால இந்த கான்செப்டை வந்து ஃபசி அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அப்போ இந்த ஃபஸிங்கிற கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யார் அப்படின்னா வந்து ஜடே அப்படிங்கிற இந்த மேத்தமேட்டிஷியன் வந்து டெவலப் பண்ணார் 1972. ஃபசி செட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ கிறிஸ்ப் செட்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தோம். கிறிஸ்ப்னா வந்து சாதாரணமாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் வந்து கிறிஸ்ப். ஸோ ஃபசி அப்படின்னா இப்போ என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1 வேல்யூஸை வந்து கொடுக்கறது தான் வந்து ஃபசி அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த இன்இக்வாலிட்டியில் எது ட்ரூவாக இருக்கும், கிறிஸ்பி எல்லாமே வந்து ஃபசியாக இருக்குமா அல்லது ஃபசி எல்லாமே வந்து கிறிஸ்பாக இருக்குமா, இல்லை இஃப் அண்ட் ஒன்லி இஃபா எந்த இன்இக்வாலிட்டி வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஏ லைக் ஸ்வீட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் ஏ லைக் ஸ்வீட்ஸ் சம்வாட் 30% இப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஏக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் ஏக்கு வந்து கொஞ்சம்தான் ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை தான் வந்து ஃபசிங்கிற பேப்பர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து காரணமாக இருந்துச்சு.
ஸோ ஏ லைக் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற போது நம்மளால் இதுக்கு வந்து நம்ம வேல்யூவை என்ன அசியம் பண்ண முடியும் அசைன் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஒரு ஒன் அப்படின்ட்டு அசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்வீட் பிடிக்குது, எவ்வளோ தூரம் பிடிக்குதுன்னு அவங்க சொல்லலை. இப்போ ஸோ நம்ம ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து அசைன் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த கிறிஸ்புக்கு நம்மளால் ஒன் அப்படிங்கிற வேல்யூவை வந்து அசைன் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால அந்த கிறிஸ்பை நம்ம என்னென்ன எடுத்துக்க முடியும் அப்படின்னா வந்து ஃபசி அப்படின்ட்டு எடுத்துக்க முடியும். பட் ஃபசி எல்லாம் கிறிஸ்பான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பர்டிகுலராக சொல்லிடுறோம், 30% அப்படின்ட்டு சொல்லிடுறோம். ஸோ அப்போ வந்து ஃபசியை வந்து நம்மளால் கிறிஸ்ப் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் கிறிஸ்பை வந்து நம்ம ஃபசி அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ கிறிஸ்ப் ஆல்வேஸ் இம்ப்ளைஸ் ஃபசி, பட் ஃபசி need not imply crisp அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அப்படி அப்போ ஃபசிங்கிறது வந்து மேத்தமேட்டிக்ஸில் வந்து இப்போ ஒன் ஆஃப் த மெயின் ஏரியாஸ் ஆஃப் ரிசர்ச்சாக வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து கிராஃப் தியரி கான்செப்டு, டோபாலஜி கான்செப்ட், அல்ஜீப்ரா கான்செப்ட் இதெல்லாம் வந்து நார்மல் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கோ, இது கூட ஃபசியோட கண்டிஷனை வந்து இம்போஸ் பண்ணி ஃபசி கிராஃபு, ஃபசி டோபாலஜி, ஃபசி அல்ஜீப்ரா அப்படின்ட்டு ரிசர்ச் ஒர்க் வந்து வைக்கிட்டுருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஃபசி. ஸோ இந்த ஃபசியை பற்றி தான் வந்து டீட்டெயில்டாக வந்து இந்த பேப்பரில் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஸோ இப்போ மெயின் கான்செப்ட்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கிறிஸ்ப் செட் அண்ட் ஓவர்வியூ. ஸோ ஃபஸ்ட்டு கிறிஸ்ப் செட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிறிஸ்ப் செட்னா என்னது, கிறிஸ்ப் செட்டு ஓவர்வியூங்கிறது ஹெட்டிங். பட் உள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஃபசியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஜடே இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் தியரி ஆஃப் ஃபசி செட்ஸ். ஜடேங்கிறது தான் இந்த தியரி ஆஃப் ஃபசி செட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஃபசி செட்ஸ் ஆர் செட்ஸ் வித் பவுண்ட்ரிஸ் தட் நாட் ப்ரிசைஸ் த மெம்பர்ஷிப் இன் எ ஃபசி செட். ஃபசி செட்டுங்கிறது என்னது அப்படின்னா செட்ஸ் வித் பவுண்ட்ரி வேல்யூஸ். ஸோ இதை மாதிரி பவுண்ட்ரி வேல்யூஸில் கொடுக்கக்கூடியது தான் வந்து ஃபசி செட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே எந்த வேல்யூ வேணாலும் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். தட் நாட் ப்ரிசைஸ் த மெம்பர்ஷிப், அது வந்து பட் எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் அப்படின்னா சரியாக சொல்கிறது அப்படின்ட்டு கிடையாது சொல்கிறது. அப்போ எக்ஸாக்டாக அந்த மெம்பர்ஷிப் வேல்யூவை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து உத்தேசமான ஒரு வேல்யூ தான், எக்ஸாக்டான வேல்யூ வந்து கிடையாது. ஓகேவா? இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் அஃபர்மேஷன் ஆர் டினையர் பட் ரேதர் தேன் அ மேட்டர் ஆஃப் டிகிரி. ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இம்போஸ் பண்ணுறதுங்கிறது வந்து கிடையாது, ஒரு டிகிரியை வந்து ஒரு ரேண்டமாக வந்து சொல்லக்கூடியது தான் வந்து இந்த ஃபசி வேல்யூ அப்படின்ட்டு. வென் ஏ இஸ் ஏ ஃபசி செட், கேபிட்டல் ஏங்கிறது வந்து ஒரு ஃபசி செட்டாக இருந்து எக்ஸுங்கிறது வந்து அதுக்கு உண்டான ரிலவெண்ட் ஆப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இந்த ப்ரப்போசிஷன் கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் இஸ் மெம்பர் ஆஃப் ஏ அப்படிங்கிற இந்த இதை கன்சிடர் பண்ணலாம். ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு ஃபசி செட் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸுங்கிறது ஆப்ஜெக்டு, அப்போ எக்ஸ் இஸ் மெம்பர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது இஸ் நாட் நெசசர்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆஸ் ரிக்வயர்டு பை த ட்ரூ வேல்யூட் லாஜிக் பட் இட் மே பி ட்ரூ ஒன்லி டு சம் டிகிரி that the degree to which is actually the member of A. So, X is member, A-ங்கிறது வந்து ஒரு ஃபசி செட்டு, X-ங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ X is member of A அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ உங்கள் கையில் நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது, லட்டு, ஜிலேபி, இந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் மெம்பர் ஆஃப் ஏ அப்படின்னா ஸ்வீட் கிறிஸ்பை பொறுத்த வரையிலும் நம்ம என்ன சொல்லிடுவோம்னா, அந்த ஸ்வீட் வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா ஒன்றுன்னு கொடுப்போம், இல்லைன்னா வந்து ஜீரோ அப்படின்ட்டு கொடுத்துருவோமா? ஸோ இப்போ இங்கே ஃபசியில் பொறுத்த வரையிலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இன் பர்டிகுலராக பார்ப்போம். அதாவது அதில் வந்து ஒரு 5 ஜாங்கிரி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா வந்து 5% ஜாங்கிரி, 5% ஜாங்கிரி இருக்குது, ஒரு 20% வந்து லட்டு இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ப்ரிசைஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து ஃபசி அப்படின்ட்டு சொல்லலாம். இட் வில் நாட் நெசசர்லி பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? அது ஃபுல்லாக ட்ரூனோ ஃபுல்லாக ஃபால்ஸ் அப்படின்னும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
அதுதான் வந்து டூ வேல்யூடு லாஜிக் அப்படிங்கிறது. ஸோ டூ வேல்யூடு லாஜிக்கை பொறுத்த வரையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நார்மலாக படித்தது ஒன்று ஜீரோ கொடுப்போம் அல்லது ஒன் கொடுப்போம். இது தெரியும்ல, ட்ரூத் டேபிள்னா போட்டு படிச்சிருப்பீங்கள்ல, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைன்னா ஜீரோ. அதுதான் வந்து நம்ம டூ வேல்யூடு லாஜிக்கில் வந்து கொடுப்போம். பட் இங்கே அப்படி கிடையாது. பட் இட் மே வேரி டு சம் டிகிரி தட் த டிகிரி டு விச் இஸ் ஆக்சுவலி த மெம்பர் ஆஃப் ஏ. அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஏல மெம்பராக இருக்குது அப்படிங்கிறத வந்து பர்டிகுலராக வந்து சொல்லக்கூடியது. இட் இஸ் மோஸ்ட் காமன் பட் நாட் ரிக்வயர்ட் டு எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் மெம்பர்ஷிப் இன் ஃபசி செட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த டிகிரி ஆஃப் ட்ரூத் அசோசியேட்டட் ப்ரப்போசிஷன் பை த நம்பர் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1. ஸோ அப்போது ஜென்ரலாக ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1க்குள்ள இதனோட வேல்யூஸை வந்து நம்ம பர்டிகுலராக வந்து கொடுப்போம். த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இன் திஸ் இன்டர்வல் 0 அல்லது 1 ரெப்ரசன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி த டினைல் அல்லது அஃபர்மேஷன் ஆஃப் த மெம்பர்ஷிப் இன் எ கிவன் ஃபஸி செட். ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0.1ல் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல் இந்த ஜீரோங்கிற வேல்யூவே நம்ம கொடுத்துக்கலாம், ஒன்னுங்கிற வேல்யூவும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லுமே அது இருந்துச்சு அப்படின்னா ஒன்றை கொடுப்போம், ஃபுல்லுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஜீரோ வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபஸியோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம கிறிஸ்ப் செட்டில் வந்து ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸை வந்து பார்க்குறோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரிசல்ட்ஸ்னால் என்னது அப்படின்னா வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இசட்டுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸா? ஸோ அந்த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்கிறோம். என்னுங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் கேபிட்டல் என், அதை வந்து எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ என் நாட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அல்லது நேச்சுரல் நம்பர். நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் வித் ஜீரோவும் சேர்ந்தது என் நாட் அப்படிங்கிறது. என் என்னுங்கிறது என்னது அப்படின்னா செட் ஆஃப் ஆல் என் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ என் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் உள்ளது தான் வந்து என் அப்படிங்கிறது. ஸோ ஜீரோவும் சேர்ந்த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான் என் நாட் அப்படிங்கிறது. ஜஸ்ட் செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சேர்ந்தது என் அப்படிங்கிறது. ஆறுங்கிறது வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஆர் ப்ளஸ்ங்கிறது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். தெர் ஆர் த்ரீ பேசிக் மெத்தட்ஸ் பை விச் செட்ஸ் கேன் பி டிஃபைன்டு வித் இன் த கிவன் ரேஞ்ச் செட் எக்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு மூணு டைப்பில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். மூணு பேசிக் மெத்தட் வந்து செட்டை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது கிறிஸ்ப் செட்டில். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது அப்படின்னா வந்து லிஸ்ட் மெத்தட். ஸோ லிஸ்ட் மெத்தட்னா என்னதுன்னா திஸ் செட் இஸ் டிஃபைன்டு பை நேமிங் ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ அதனோட மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு நேம் கொடுத்து டிஃபைன் பண்ணக்கூடியது தான் வந்து லிஸ்ட் மெத்தட். திஸ் மெத்தட் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் ஃபைனைட் செட்ஸ். ஸோ ஃபைனைட் செட்ஸுக்கு தான் வந்து நம்மளால் லிஸ்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். த செட் ஏ ஹூஸ் மெம்பர்ஸ் ஆர் A1, A2, etc. AN ஆர் யூஸ்வலி ரிட்டர்ன் ஆஸ் லைக் திஸ். ஸோ A1, A2, etc. அப் டு AN அப்படிங்கிற ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஒரு செட்டுக்குள்ளே இதை மாதிரி நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இது தான் வந்து லிஸ்ட் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது என்னது அப்படின்னா வந்து ரூல் மெத்தட். ஸோ ஏதோ ஒரு ரூல் வந்து கொடுத்து அந்த ரூலை அந்த எலமெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா நம்ம அந்த செட்டுக்குள்ளே அந்த ஆப்ஜெக்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ரூல் மெத்தடு. திஸ் செட் இஸ் டிஃபைன்டு பை எ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பை இட்ஸ் மெம்பர்ஸ். ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுப்போம். அந்த ப்ராப்பர்ட்டியை அந்த மெம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை வந்து நம்ம செட்டுக்குள்ளே எடுத்துக்கிடுவோம். சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா வந்து எடுக்க மாட்டோம். எ காமன் நோட்டேஷன் எக்ஸ்பிரஸிங் திஸ் மெத்தட் இஸ் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு தான் இந்த மெத்தடில் நம்ம ஒரு செட்டை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் பி ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஸ்லாஷ் சிம்பிள் போடுறோம்ல, ஸோ இந்த ஸ்லாஷ் சிம்பிளை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து சச் தட் அப்படின்ட்டு சொல்லுவோம். சச் தட்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து அது அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மீனிங். ஸோ இதில் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி பி.
P of x na x vandu p appingra property vandu satisfy pannudhu appdinte meaning so x ingra member p ingra property satisfy pannuchuna and the x ingra member nama a appingra and the set ku la ezhudikalam that is a defined by this notation as the set of all elements of x for which the proposition p of x is true so p of x vandu edellam true kudukudo and the x ellathiyum vandu nama a ku la ezhudikiduvom So, this is the rule method. So, the third thing is the characteristic function. So, characteristic function is what you know. A set is defined by a function is usually called a characteristic function that declares which element of X are the members of the set A and which are not the members of the set A. Is defined by its characteristic function. So characteristic function alle enna theriyumla yerkaneve padichirupomla characteristic function na enna na denote pannuvona chi a of x appdinte denote pannuvom chi a of x appdinte denote pannuvom idhila and the member vanda and the set la irunduchina idanoda value vandu 1 illa appdina idanoda value vandu 0 appdinte kodupom so idhu dhaan vandu characteristic function that is characteristic function maps elements of x to the set closed interval 0 closed interval kadaiyadu the set 0 comma 1 it maps the elements of x to the elements 0 comma 1 so 0 ku 1 ku mattum adanoda members elements vandu map panna kudiyadu which is normally expressed as chi a of x is equal to is a function from x to the set 0 comma 1 so set 0 comma 1 vera interval 0 comma 1 ingiradhu vandu vera for each x belongs to capital x when chi a of x equal to 1 it declares x is a member of a when chi a of x is equal to 0 it declares that x is not a member of a x வந்து member of a வா இருந்தா 1 னு கொடுப்போம் not a member of a னு இருந்ததுனா அத வந்து நம்ம 0 அப்படினு கொடுப்போம் சோ இதுதான் வந்து characteristic functions குண்டான definition சோ அப்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்னெல்லாம் பாத்துறோம் அப்படினா வந்து first fuzzy set இதனோட introduction வந்து பார்த்தோம் சோ fuzzy setனா என்ன எதனால இந்த fuzzy set வந்து develop ஆச்சு crisp setனா என்னது fuzzy setக்கும் crisp setக்கும் உண்டான relation என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் சோ அதுக்கு அப்புறம் இதனோட introduction வந்து கொஞ்சம் பாத்துறோம் So, fuzzy set oda introduction paathadhukku apparam crisp set vandhi paakkrom. So, crisp set la nama use panna kudiye basic notations vandhi ennella appingiradha vandhu paathom. So, crisp set porutha varaila moonu basic types of sets vandhi ennenadhella list method, rule method, characteristic function appingira indha moonu vandhu paathirukkom. So, idhu varaikkum indhi class la paarenga. Idhukku apparam ulla definitions ellathiyume vandhu nama next class la vandhu paapom.